நற்றினியர்கள் அனைவருக்கும் ஜோதி வெங்கடேஷனுடைய வணக்கம். நற்றினியின் தினமொரு தொழில் இன்று நாம் ஹார்ட் அட்டாக், சடன்லி ஹார்ட் அட்டாக், இது இதை படி இதை பத்தி நான் பேச வந்திருக்கேன். என்ன நேயர்களே, நான் வீட்டுக்குள்ள வரலாமா? ஓகே, இப்ப வந்து ஹார்ட் அட்டாக், இப்ப நிறைய பேர் ஹார்ட் அட்டாக்கால, சடனா ஹார்ட் அட்டாக்கால நிறைய பேர் டெத் ஆகுறாங்க. அதுக்காக ஒரு சில விழிப்புணர்வு டிப்ஸ் கொடுக்குறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ஹார்ட் அட்டாக் எப்படி வரும், யாருக்கெல்லாம் வரும் பார்க்கலாம். ஹார்ட் அட்டாக் வந்து இப்ப சின்ன சின்ன வயசுக்கெல்லாம் வரும், 30, 35, 40 எல்லாம் நிறைய சடன்லி டெத் ஆகுறாங்க. அது எப்படின்னா, அவங்க வந்து நிறைய கொலஸ்ட்ரால் உள்ள உணவு சாப்பிடுவாங்க, அப்புறம் வந்து ஓவர் ட்ரிங்க்ஸ் பண்றது, ஸ்மோக் பண்றது, இந்த மாதிரி பண்றது, இந்த மாதிரி பண்ணவங்களுக்கும் ஹார்ட் அட்டாக் வரும். நிறைய ஸ்ட்ரெஸ், எப்ப பார்த்தாலும் டென்ஷனா இருக்கிறவங்க, படப்படப்பா இருக்கிறவங்களுக்கு ஏர்லியரா ஹார்ட் அட்டாக் வரும். ஓகே, ஹார்ட் அட்டாக் வந்தவங்களுக்கு சிம்டம்ஸ் எப்படி இருக்கும் பார்க்கலாம். அவங்க வந்து ஹார்ட் அட்டாக் வருதுன்னா உடம்பெல்லாம் படப்படப்பா இருப்பாங்க, ரொம்ப டென்ஷனா இருப்பாங்க, உடம்பெல்லாம் வேர்க்கும், கை தோல் பட்டையெல்லாம் ஒழிக்கும், நெஞ்சு ஒழிக்கும், அவங்க நெஞ்சு நீவ ஆரம்பிச்சிருவாங்க. இந்த சமயத்துல நம்ம கூட உள்ளவங்க செய்ய வேண்டிய ஒரே ஒரு சின்ன விஷயம் தான் இது. அதாவது நம்ம வீட்டிலேயோ இல்லை, நம்ம வீட்டுக்கு யாருக்கோ யாருக்கோ வரலாம், அப்படிதான் நம்ம பக்கத்துல உள்ளவங்களுக்கும் வரலாம், வீட்டு பக்கத்துல அக்கம் பக்கத்துல உள்ளவங்களுக்கும் வரலாம். அந்த மாதிரி டைம்ல நம்ம இந்த மாதிரி வேலை செய்யலாமே. ஓகே, அவங்களுக்கு சடனா நெஞ்சொலி வருது, அவங்களுடைய நினைவு அன்கான்சியஸாக ஒரு கொஞ்ச நேரம் தான் இருக்கும், ஆனா பேசிட்டு இருப்பாங்க. அந்த டைம்ல நீங்க அவங்களை கவனிக்கணும், என்னமா உங்களுக்கு என்ன நெஞ்சொலிக்குதான்னு கேட்டு, இப்ப நான் சிம்டம்ஸ் எல்லாம் இருக்கான்னு அவங்களை பார்த்துட்டு அதை கவனிச்சுட்டு, ஒரே விஷயம் நீங்க என்ன பண்ணணும்னா, அவங்களை வந்து சத்தம் போட்டு இருமல் இருமணும், அவங்க இருமல் சொல்லணும், எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு சத்தம் போட்டு இருமணும். பரவாயில்ல, ஊருக்கு கேக்குதான்னு கவலைப்பட வேண்டாம், நமக்கு தேவை நம்ம ஒரு உயிர் காப்பாத்தணும், அவ்வளவுதான். இன்னும் யாரா இருந்தாலும் சரி, அக்க பக்க வீடா இருந்தாலும் சரி, பரவாயில்ல, அவங்களுக்கு தெரியாதவங்களா இருந்தாலும் சரி, நம்ம போய் உதவி செய்யலாம். நல்ல இரும்பு சொல்லணும். அந்த இரும்புற நேரத்துல மூச்சுக்கு வர டைம், இரும்பு ஒவ்வொரு நுடிக்கும் பெருசா மூச்சு இழுத்து விடணும், எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு மூச்சு நல்லா பெருசு பெருசா இழுத்து இழுத்து விடணும். இது ஒரே ஒரு விஷயம் தான். இந்த மாதிரி பண்ணோம்னா அவங்க வந்து இரும்புறதுனால ரத்த ஓட்ட சீராகும், தார்மார துடிச்சிட்டு இருக்கிற இதயம் வந்து நல்ல நார்மல் ஒரு ஓரளவுக்கு நார்மல் ஸ்டேஜுக்கு வரும். அப்புறம் வந்து நல்ல மூச்சு பெருசு பெருசா இழுத்து விடுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஓரளவுக்கு நமக்கு நேச்சுரலாக ஆக்சிஜன் கிடைக்கும், ஓரளவுக்கு அவங்க நார்மல் ஸ்டேஜுக்கு வந்துருவாங்க. அதுக்கு இடையில நம்ம வந்து அவங்கள ஒரு ஆள் இந்த மாதிரி பண்ணிட்டே இருந்துட்டு ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் பண்ணலாம், பண்ணிட்டு நீங்க ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போனீங்கன்னா அவங்கள வந்து ஐசியூல வைக்காம சாதாரணமா ட்ரீட்மெண்ட் பண்ணி கூட்டிட்டு வரலாம். அதாவது இது எதுவுமே பண்ணாம நீங்க வந்து ஜஸ்ட் ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் பண்ணீங்கன்னா அவங்களுக்கு உயிருக்கு ஆபத்து வந்துடும். ஒரு பக்கம் இந்த மாதிரி பண்ணிட்டு நீங்க வந்து அவங்களுக்கு எக்ஸசைஸ் செய்ய வச்சுட்டு ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் பண்ணிட்டீங்கன்னா இது நல்லா உங்களை காப்பாத்தலாம். ஹார்ட் அட்டாக்னா மூணு டைம் வரும், ஃபர்ஸ்ட் வந்து மைல்டா வரும், செகண்ட் அட்டாக் வரும், தேர்ட் வரும். ஃபர்ஸ்ட் டைம் போகும்போது டாக்டர் உங்களுக்கு சிம்டம்ஸ் சொல்லிடுவாங்க, இந்த மாதிரி வரும், உங்களுக்கு மாத்திரை கொடுப்பாங்க, நாக்கடியில வச்சுக்கோங்க சொல்லிட்டு. பட் இது சொல்லுவாங்களான்னு தெரியல, ஆனா நான் சொன்ன இந்த இரும்பணும் இதெல்லாம். அப்புறம் வந்து சுடு தண்ணியில, சரி ஒரு டம்ளர் பச்சை தண்ணியில உப்பு சக்கரை லைட்டா போட்டு கொடுக்கலாம், அந்த மாதிரி குடுத்துட்டு குடிக்கும்போது அந்த மாதிரி கூட கொடுக்கலாம். அப்படி இல்லை ஃபர்ஸ்ட் டைமே இந்த மாதிரி பண்ணிட்டோம்னா செகண்ட் டைம் வந்து மாத்திரை கொடுக்குறதோட இந்த மாதிரி பண்ண வச்சிங்கன்னா நேச்சுரலாவே நம்ம அவங்களை காப்பாத்தலாம். என்னடா ஜோதி மேடம் வந்தாங்க ஏதோ ஒன்று சொல்றாங்க இல்லாம, இது ஒரு சின்ன விஷயம்தான், ஆனா இது சின்ன விஷயம்னு எடுத்துக்காம நம்ம மனசுல பதிச்சு இந்த ஆடியோ நோட்டை நீங்க சேவ் பண்ணி வச்சுக்கிட்டு உங்க வீட்டுக்கிட்டயோ அக்க பக்கத்துலயோ எவ்வளவு தூர டிஸ்டன்ஸ்ல உள்ளவங்கள நீங்க இந்த மாதிரி செஞ்சு ஒரு உயிர் காப்பாத்துறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நட்டினி மூலமா ஒரு உயிர் காப்பாத்துறீங்கன்னா உங்களுக்கு ஏராளமான புண்ணியம் கிடைக்கும். நமக்கு நாங்கள சின்னவங்களா இருக்கும்போது இந்த விழிப்புணர்வு இல்லாம நம்ம முன்னோர்கள் நாங்க எழுந்துட்டோம், அந்த மாதிரி யாரும் தவறு செய்ய வேண்டாம். இதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்க நேயர்களே, நன்றி.